பக்தர்களேகர்களுக்கு அடியனின் வணக்கம் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி நடராஜ பெருமான் மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் நடப்பது மிக சால சிறந்தது சிதம்பரம் சிதம்பரம் சித்தாகிய ஞானமே அம்பரமாகிய ஆகாயமாகிய சிறப்பிக்கப்படுவதால் சிதம்பரம் என்று ஆயிற்று குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் இனித்த இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அப்பர் பெருமான் அழகாக நெஞ்சினிக்கும் தமிழில் படம் பிடித்து விட்டார் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுவோமே எதுக்கு சொல்கிறோம்னா முதலும் முடிவும் வணக்கம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக நம்மளுடைய முன்னோர்கள் அடியார்கள் ஒரு பஜனைக்கு போனாலும் ஒரு சொற்பொழிக்கு போனாலும் திருச்சிற்றம்பலம் முடிக்கும்போதும் ஆரம்பிக்கும் போதும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பொன்னம்பலத்தில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது அந்த சிறப்பில் மிக முக்கியமானது ஆருத்ரா ஆறு கால பூஜை ஆறு ஒரு ஒரு கோயிலில் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஆறு கால பூஜை அந்த ஆறு காலத்தை ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தில் எம்பெருமானுக்கு செய்கிறாங்க அது எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்தால் ஃபர்ஸ்ட்டு மாதம் மார்கழி முதல்ல ஆருத்ரா தான் அங்கே விடியற் காலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது மாசி ரெண்டாவது மாசி அடுத்தது சித்திரை அடுத்தது ஆணி அடுத்தது ஆவணி புரட்டாசி இதில் மிகவும் உகந்தது மார்கழியும் மாசியும் ஆதிரைங்கிறது ஒரு நட்சத்திரம் நெருப்பு நட்சத்திரம் அந்த ஆதிரை நட்சத்திரத்தில் தான் சிவபெருமான் ருத்ரமூர்த்தி நடராஜராக செயல்படுகிறார் அதுதான் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு வியாக்கிரபாதரம் ஆதிசேசன் என்ற மாமுனியும் ரெண்டு பேரும் தவம் இருக்கிறாங்க வியாக்கிரபாதர் புலிரூபத்தில் வந்து அஞ்சு ஊர் இருக்குது புலிரூபத்தில் அஞ்சு ஊர் பெரும்பற்றா புளியூர் பற்றாப்புளியூர் திருமாப்புளியூர் திரு ஓமா புளியூர் திருப்பாதிரிப்புளியூர் ஏற்கத்தம்புளியூர் இந்த அஞ்சு புலி ஊர்லேயும் புலிரூபத்தில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மலர்களை கொய்து இறைவனுடைய திருவடிகளில் சாத்தி அர்ச்சனை செய்து நடராஜபெருமானே எனக்கு உங்கள் நாட்டியத்தை கொடுன்னு கேட்குறாரு கெஞ்சுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஆதிசேசன் மகாவிஷ்ணுடைய சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு சிரிக்கிறாரு மகாவிஷ்ணு சிரிக்கும் பொழுது ஆதிசேஷன் கேட்குறாரு குருவே ஏன் சிரிக்கிறீங்க கேட்குறாரு என் மாப்பிள்ளை ஆடுறாருப்பா அதை பார்த்தா ஆனந்தத்துல சிரிக்கிறேன் அப்போ அந்த ஆனந்தம் எனக்கும் கிடைக்கணும் சுவாமி எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாரு அப்படியா உனக்கும் இப்போ நீயும் போயிரு அப்பாட்டம் நீ போய் மாப்பிள்ளிட்ட என் மாமாட்ட கேளுன்னு சொல்லி அவரும் அசை அவரும் வந்து கேட்குறாரு ஆதிசேஷன் வந்து கேட்குறாரு அப்போ கேட்கும்போது இரண்டு பேரும் தவம் இறற்றி திரு காணாட்டம்புலி ரெண்டு இடத்துல தவம் இருக்கிறார்கள் அதற்குரிய நேரம் வரும்போது அந்த நேரமே திருவாதிரை அந்த நேரமே மார்கழி திருவாதிரை நாளில் திரு ஆனந்த தாண்டவத்தை கூத்தப்பெருமான் ஆடுவதை அவர்கள் கண்குடர கண்டு, அவரோடு அருள்வாசி பெற்று சேர்த்து கொள்கிறார்கள் எனவே இப்போதும் எங்கும் நடனம் பொழுது நடராஜ பெருமானுடைய சன்னதியிலே வியாக்கிரபாதரும் ஆதிசேசனும் மாணிக்கவாசகரும் இருப்பார் மாணிக்கவாசகர் அம்பிகை சுவாமியோடு சேர்ந்து இருப்பாங்க அதுவேறு ஆனால் வெளியிலே வந்து ஆதிசேசனும் வியாக்கிரபாதரும் அருகில் அருகிலே இருந்து தவ தவநிலையிலே இருப்பார்கள் என்பது தின்னம் குறிப்பாக சொல்ல வேண்டாம் இந்த நடராஜர் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தின் இயக்கக்கூடியவர் நடராஜ பெருமான் எப்படி என்றால் ஐரோப்பிய நாடானால் கிறிஸ்டின் நிறைய வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாட்டில் முதல் யூஎன்ஏ என்ட்ரன்ஸில் யார் சிலை இருக்குது நடராஜருடைய சிலை ஏன் இங்கே வச்சுருக்காங்க விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இயக்கக்கூடியவர் இணைக்கக்கூடியவர் அதனால தான் மூர்த்தி இங்கே வச்சிருக்காங்க புவியின் நேர்கோட்டில் ஒரு ஏழு ஊர் இருக்குது கேதார்நாத் திரு காஞ்சிபுரம் அண்ணாமலை திருவானைக்கால் ராமேஸ்வரம் இந்த ஏழு ஊர் திருநள்ளரையும் சேர்த்துக்கணும் இந்த ஏழு எட்டு ஊர்லையுமே லைட் வரும்போது செயலுக்கு செய்துவிடும் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அப்படிப்பட்ட புனிதமானம் சிதம்பரம் சிதம்பரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் சிதம்பரத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு மனித உடல் அப்போ மனித உடலில் என்னென்னா இருக்குது அறுபத்தி நாலு கை மரங்கள் அங்கே இருக்குது கோவிலில் இது அறுபத்தி நாலு கலையை குறிக்கக்கூடியது இருபத்தொராயிரத்து அறநூறு ஓடுகள் பொன்னம்பலத்திலேயே வேயப்பட்டுள்ளன அது மனிதனுடைய சுவாசமாக இருக்கின்றது எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணி அடிச்சிருக்காங்க அந்த பொன்னம்பலத்திலே அந்த எழுவத்தி ரெண்டாம் நமது உடம்பிலே நாடி நரம்புகளாக இருக்கப்படுகின்றது ஒம்பது ஓட்டைகள் இருக்கின்றது ஆலயத்திலே நமது உடம்பிலும் ஒன்பது ஓட்டைகள் இருக்கின்றன பழகனி வாயில் என்று கொண்டுடைய வாயில் கதவுகள் தொண்ணூற்றி ஆறு இங்கே தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்கின்றன அதே மாதிரி தங்கத்துவம் நான்கு இருக்கின்றது அந்த தங்கத்தூண் நால் வேதங்களை குறிக்கின்றது தங்கத்தூண்கள் அதேபோல் ஒம்பது கலசங்கள் இருப்பதை நவசக்திகளாக குறிக்கின்றது இருபத்தெட்டு கம்பங்களை இருபத்தெட்டு ஆகமங்களை குறிக்கின்றது பஞ்சாசர படிகளை பஞ்ச பூதங்களாக அமைக்கப்படுகின்றது இப்படி ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் அருள் தரும் சிவகாமி சதராக இருக்கக்கூடிய சமீதராக இருக்கக்கூடிய கூத்த பெருமான் நமக்கு அருள் செய்கின்றார் சிதம்பரத்தில் கிழக்கு வாயில் மாணிக்க வாசகரும் மேற்கு வாயில் திருநாவுக்கரசரும் தெற்கு வாயில் பெருமானும் வடக்கு வாயில் சுந்தரரும் சேர்ந்து இறைவனை தரிசித்து அருள் கொடுத்தார்கள் பஞ்ச ஆகாயம் சபைகளிலே பொற்சபை ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு மூர்த்தி நமசுவாய மூர்த்தி ஒரே ஒரு நமசி மூர்த்தி அஞ்சு சிலைகளை செய்கிறார் நடராஜ மூர்த்தி அஞ்சு சிலை செய்கிறார் அந்த அஞ்சு சிலைகளில் செய்யும் பொழுது அந்த சிம்மவர்மன்கிற மரம் ராஜபரம சோழ சக்கரவர்த்தி பரம்பரையில் வந்தவன் சிற்பீட்டை சொல்லி சிலை செய்யும் பொழுது அழகான ஒரு செப்பில் செஞ்சு கொடுத்தா ஆச்சரியப்பட்டு அற்புதமான சிலையாக இருக்குது நான் கோடி தங்கம் தர்றேன் கோடி தங்கத்தில் செய்யுங்கிறார் தங்கத்தில் செய்கிறாரு தங்கத்தில் செஞ்சோன்னு அஞ்சல செப்பு சிலையாக மாறி விடுகிறது செப்பு சிலையாக மாறி விடுகிறது உடனே எங்க பா தங்கமெல்லாம் கொடுத்தே நீ தங்கத்தை கொண்டு போயிட்டியான்னு கேட்குறாரு இல்லை சுவாமி நான் செஞ்சேன் அது செப்பாக மாறிடுச்சுங்கிறாரு உடனே செப்பி அவர் சிற்பியை கூப்பிட்டு சிறைச்சாலையில் போடும்போது ஆசிரியா மன்னன்ட்ட போய் இறைவன் சொல்கிறாரு எப்பா நீ உன் தங்கமாக இருக்க நான் தகுதி இல்லை நான் செப்பாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு முதன் முதலாக செய்த செப்பு சிலையை செப்பரை என்ற திருத்தலத்திற்கு திருநெல்வேலிக்கு கொண்டு செல்கின்றார் தங்கத்தில் செய்த செப்பரையாக மாறிய செப்பு தகடாக மாறிய நடராஜரை சிதம்பரத்தில் வைத்துள்ளார்கள் அதுதான் இன்றும் உள்ளது என்பதும் மரபு தங்கத்தை செய்யப்பட்டது தான் அது செப்பை மாறுறது சிதம்பரத்தில் இன்றும் உள்ளது சுவாமியினுடைய சன்னதியில் இடப்பாகத்தில் இதயம் இடப்பாகத்தில் இருப்பது போல இருப்பது சிதம்பரம் இருப்பது நடராஜர் அரு இருப்பது ஸ்ரீ சந்திரசேகர மௌலீஸ்வரர் படிகலிங்கம் எம்பெருமானே நேயர்களே இருப்பது சிதம்பரம் வெற்றிடம் சிதம்பர ரகசியம் உருவமா இருப்பது சிவகாமி சமேதா இருக்கக்கூடிய நடராஜமூர்த்தி அருவமா இருப்பவரது சந்திர மௌலி சரக்கூடிய படிகலிங்க சுவாமி அப்போ அங்கே இரண்டாவதாக இருக்குது மூன்றாவதாக கட்டாரி மங்கலம் உடனே இன்னொன்று செய்கிறாங்க ரெண்டு செஞ்சு வச்சுட்டாங்க திரு நல்லபூர் கோயிலுக்கு கொண்டு போகும்னு சொல்லி அந்த ராம பா அவனுடைய சிற்றரசனுடைய ராம சொல்லி இன்னொரு சிலை செய்ய சொல்லியிருக்கார் இதே நமசிவாய சிற்பி அங்கே போகிறாங்க அங்கே செய்கிறாங்க கட்டாரி மங்கலத்தில் போய் வைங்கிறாங்க கட்டாரி மங்கலத்தில் வைக்கும்பொழுது ஒரு ரெண்டு சிலை கொண்டு போகிறாங்க கட்டாரி மங்கலத்துலையும் கரிசூழ்ந்த மங்கலத்தும் அப்போ நாலு செப்பரை சிதம்பரம் கட்டாரி மங்கலம் கரிசூழ்ந்த மங்கலம் ரெண்டு சிலை செய்கிறாங்க ரெண்டு சிலை செய்யும் பொழுது அந்த ரெண்டு சிலையும் அங்கேயே வச்சிட்றாங்க கரிசுழ்ந்த திருநெல்லை பொருட்கள் கொண்டு போகும்போது கரிசூழ்ந்த மங்கலம் அங்கேயே ஈர்க்கக்கூடிய காட்சிகள் வயல்கள் நெல் கரும்பு கரிசூழ்ந்த மங்கலம் இதை பார்த்துட்டு நடராஜர் அங்கேயே உட்கார்ந்துருக்கார் அதை விட்டு எடுக்க முடியலை உடனே அங்கேயே கோயில் கட்டிடுறாங்க அதுதான் கட்டாரி மங்கலம் கரிசுந்த மங்கலம் ஐந்தாவது கருவேலம் குளம் உடனே இந்த ராமபாண்டியன் சிற்றரசர் பார்க்குறாரு இவன் செய்கிறது போகிற நல்லா செஞ்சுட்டு சொல்லி சிற்பினுடைய கையை வெட்டிடுறாரு மூர்த்தி சிற்பியினுடைய பேர் கையை வெட்டிடுறாரு உடனே நீ எப்படி சர செய்வன் கேட்குறாரு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மர தன்னோட கையில் வந்து மரத்தால் செய்த கையை வச்சு மரத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு சிலையை செய்கிறாரு நடராஜ சிலை உலகிலேயே மிக மிக அழகுக்கு முருகன் என்பதை விட மிக அழகான சிலையை செய்து கொடுத்தன என்ன ஆச்சரியம் இப்படிப்பட்ட சிலையாக நான் செஞ்சுன்னு சொல்லி அதுக்கு நமசிவாய மூர்த்தி சிற்பி முத்தம் கொடுக்குறாரு அந்த முத்தம் கருவேலங்குளம் கருவேலங்குளம் கருவேலங்குளம்ங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த திருவேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவேலங்குளத்தில் அந்த முத்தம் கொடுத்து பதித்த கன்னத்தில் பதித்த இடம் இன்றும் மூர்த்திக்கு இருக்கின்றது இதுதான் ஐந்தாவது சிலை எனவே நடராஜமூர்த்தி விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சுமந்து கொண்டு இந்த கலியுகத்து கண்கண்ட தெய்வமாக நம்ம எல்லாம் காத்து ரசிக்கின்றார் உருவமாக அருவமாக அருவுருவமாக காத்து கொண்டிருக்கின்றார் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே மானாட மலுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்ம நாட கோணாட வானுலகு கூட்டமளமாட குஞ்சிர முகத்த நாட குண்டலம் இரண்டாட தண்டை பிடி உடையாட குழந்தை முருகேசன் நாடு ஞான சம்பந்தரோடு இந்திய பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரை தும்பெயரு காட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினைவோட உனைப்பாட என்னை இது இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனகி இன்றத்தில் வாழ் நடராஜனே எனகி இன்றத்தில் நடராஜனே திருச்சிம்பளம் சிவசிதம்பரம் திருச்சி சிவசிதம்பரம்